எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. தமிழ்நாடு அரசால் 2009 ஆண்டு கொண்டுவரப்பட்ட அருந்தீர் உள்ளொதுக்கீடு என்ற பெயரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பாதிப்புகள் குறித்து, இரண்டாவது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து தேவேந்திர வேளாளர் சமுதாய இளைஞர்கள் குறிவைத்து தாக்கப்படுவது, மூன்றாவது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சினைக்கு விரைந்து தமிழ்நாடு அரசு தீர்வு காண வேண்டும் என்பது குறித்து, பொதுவாக தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் தமிழகம் ஒரு சமூக நீதி அடிப்படையிலான மண் என்று பேசப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டில் 1929 ஆண்டு முதல் முறையாக இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டன. அந்த இடஒதுக்கீடுகள் பல்வேறு விதங்களில் இருந்தது. அவைகள் ஒவ்வொன்றாக பரிணாமம் பெற்று இப்பொழுது தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் 69% இடஒதுக்கீடாக, அதாவது பழங்குடியினருக்கு 1%, பட்டியல் பிரிவில் அடங்கியிருக்கக்கூடிய தேவேந்திர குலவேளர்கள், வடக்கு மாநிலக்கூடிய ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்கள் உள்ளடக்கிய 76 சாதிகளுக்கும் 18%, மிக பின்தங்கியோர் பட்டிருக்கக்கூடியவருக்கு 20%, பிற்பட்டோர் பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு 30% என 69% இடஒதுக்கீடு அமலிருக்கிறது. பிற்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாகவே இந்திய அரசியல் சாசனத்திலேயே பட்டியல் பிரிவினருக்கு அகில இந்திய அளவிலும் பழங்குடியினருக்கும் அகில இந்திய அளவிலும் இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன. ஆனால் இந்த இடஒதுக்கீடுகள் வந்து முறையாக வழங்கப்படாத காரணத்தினாலே தமிழ்நாட்டிற்குரிய 56 அரசு துறைகளில் ஏறக்குறைய 3,00,000 பின்னடைவு பணியிடங்கள் இருந்தன. 1996 ஆண்டு நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இது குறித்து வெள்ளையறிக்கை கேட்டு வலியுறுத்தி 2000 ஜனவரி மாதத்தில் சட்டமன்றத்தில் அந்த வெள்ளையறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதே போல் அன்று ஆதிராவிடத்துறையின் சார்பாக 3,00,000 பணியிடங்கள் என்று அந்த அரசனுடைய அறிக்கை கொடுத்தது. எனவே இந்த இடஒதுக்கீடுகள் இப்படி, அதாவது 18% பட்டியல் பிரிவினருக்கு என்று சட்டபூர்வமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடஒதுக்கீடுகள் முறையாக அமலாக்கப்படவில்லை என்பதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் 2008 தமிழ்நாட்டில் அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அருந்ததீர் என்று அழைக்கக்கூடிய பட்டியல் பிரிவிற்குரிய ஒரு பிரிவினருக்கு 3% இடஒதுக்கீடுகள் வழங்குவதற்கான ஒரு முன்னெடுப்பு நடைபெற்று அது வந்து அதுக்கு பிறகு அரசாணையாக மாறியது. அதில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்கள் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அந்த 3%, அந்த 18% 3% பிரித்ததே தவறு என்பது பலருடைய பார்வை. இப்பொழுது அதற்குள் நான் வரவில்லை. ஆனால் இந்த 3% இடஒதுக்கீடு வழங்குவதில் இருக்கக்கூடிய முறைகேடு, இர்ரெகுலாரிட்டிஸ், ஃபேலசிஸ், அதற்குரிய முறைகேடு என்ன அப்படின்னா, அந்த அரசாணையிலேயே அருந்ததிற்கு முன்னுரிமை ப்ரியாரிட்டி அப்படிங்கிற ஒரு கிளாஸை சேர்த்து அந்த இடஒதுக்கீடு வழங்குவதால் இந்த இடஒதுக்கீடுகளை எப்படி வழங்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கக்கூடியதான் 100-point ரோஸ்டர் தான் இது நாள் வரையிலும் இருந்தது. அதை முற்றாக மாற்றி 200-point ரோஸ்டர் கொண்டு வந்ததுனால எந்த இடத்துலையெல்லாம் 1 post என்று உருவாகுதோ அத்தனை போஸ்டையும் அருந்ததிற்கே வழங்கி விடுகிறார்கள். அதுக்கு உதாரணமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் உருவான காலி பணியிடங்கள் 95 பணியிடங்களையும் அருந்ததிற்கே அன்னைக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றம் போன பிறகு அது கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டது.
கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வேலூருக்குரிய திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் ஒரு 8 பணியிடங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தார்கள். அதில் 4 வந்து பிசிக்கு, மீதி 4 வந்து எஸ்சிக்கு என்று அனைத்து பிரிவிற்கும் கொடுக்காம இந்த 4 பணியிடங்களையும் குறிப்பாக வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்குடையது அருந்தீர் கம்யூனிட்டியுடைய பெண்களுக்கே ஒதுக்குறோம் என்று ஒதுக்கியிருக்கிறாங்க. இது வந்து இந்த கடந்த 14 வருடங்களாக இந்த உள் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் மிக வந்து தென் தமிழகத்தில் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுடைய உரிமையையும் பங்கையும், அதேபோல் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாய பழைய சமுதாய மக்களுடைய உரிமைகளையும் தட்டி பறிக்கக்கூடிய வகையில் இந்த அருந்ததி உள்ளிடக்கீடு தமிழகத்தில் முறைகேடாக அமலாக்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய வடக்கு மாவட்ட பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். இன்னும் எங்களை பொறுத்த மட்டிலும் நான் வந்து கடந்த 10 வருடங்களாக அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை பல காரணங்களுக்காக வைத்தாலும் கூட அதில் ஒரு முக்கியமான காரணம் இந்த பட்டியல் பேரில் வச்சுட்டு அந்த சமுதாயத்துக்கு ஒரு எந்த விதமான பலனும் இல்லாமல் இருக்கிற போது நாங்கள் ஏன் இந்த பட்டியல் இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியும் கூட அதுக்குள்ளே உள்ளடங்கி இருந்தது. எனவே சட்ட ரீதியாக அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல் பிரிவுக்கான 18% இடஒதுக்கீட்டை வந்து 3 பிரித்தது மட்டும் இல்லாமல் அந்த 3 பிரித்தவர்களுக்கே இந்த ஒட்டுமொத்த 18% வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதி, அமைதியாக சத்தமில்லாமல் எப்படி வந்து ஈரத்துணி போட்டு கழுத்திருப்பாங்களோ அது போல தமிழ்நாட்டில் சமூக நீதி படுகொலை செய்யப்பட்டு வருகிறது. எனவே இந்த முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு 3% அல்ல, முன்னுரிமை அடிப்படையில் 18% ஒரு ஜாதிக்கு கொடுக்கக்கூடிய இந்த அநீதியை தடுத்து நிறுத்தத்துடன் மாற்றியமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதேபோல 1957 தியாக இமானுவேல் சேகரன் படுகொலையிலிருந்து இன்று வரையிலும் தென் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி இளைஞர்கள் மட்டுமே பெரிய அளவுக்கு அதிகமான அளவுக்கு கொலை செய்யப்படுகிறார்கள். நீதி வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற பொழுதும் பல கேப்புகள் பல ஓட்டை உடசுகளை வைத்து அவர்கள் உயர்நீதிமன்றம் சென்றால் விடுதலையாகக்கூடிய அளவுக்கு காவல்துறை உடந்தையோடு அந்த காரியத்தை செய்து வருகிறது. சட்டத்தின் முன்னும் அவர்கள் சண்டிக்கப்பட முடியாத அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது. எனவே அதுக்கு விசேஷமான சட்டம் நடைமுறைகள் கோர்ட்டுகளை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு விஞ்ஞானபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல 100 காலத்துக்கு மேலாக மாஞ்சோலையிலே வாழ்ந்து வந்த மக்களை அவருடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் பறிக்கக்கூடிய அளவிற்கு அண்மை காலமாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த தவறான நடவடிக்கையை நிறுத்திவிட்டு அந்த மக்களுடைய வாழ்விடத்தை மாஞ்சோலை என்று உறுதிப்படுத்தவும், அவருடைய வாழ்வாதாரத்தை 2006 வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி உறுதி செய்யவும் வலியுறுத்தி நவம்பர் மாதம் 1 சென்னையில் பிரம்மாண்டமான பேரணி என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் நடைபெறுகிறது. நவம்பர் 6 அல்லது 7 என்று இப்பொழுது முடிவு செஞ்சுக்கிறோம். நாங்கள் வந்து அதை வந்து ஒரு நாள் நவம்பர் 6 அல்லது 7 இருக்கலாம். இல்லை அது வழக்கு போயிருக்குங்க, அது வழக்கு வேற, அது வாட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு வேற. தமிழக அரசு செஞ்சுட்டா வழக்கே தேவையில்லையே. அதாவது தமிழக அரசு செய்யவில்லை என்பதற்காகத்தான் வழக்கே போட்டிருக்கிறோம். தமிழக அரசே வந்து மனம் வந்து செய்கின்ற பொழுது வழக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இதெல்லாம் நல்லிஃபை ஆகி போயிருது ஆச்சுங்களா. எஸ், தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வந்து டிஎஸ்பி ரவிசிங்கும் திரிபாதி இன்ஸ்பெக்டர் 2 4 திருநெல்வேலி தங்கி ஆய்வு செய்தார். அவர்கள் டெல்லி சென்றும் வந்து 2-3 என்னை அழைத்தார்கள். கூடுதல் தகவல்கள் பல கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் அவர்கள் கேட்ட அனைத்து தகவலையும் கொடுத்துருக்குறோம். விரைவில் வந்து அவர்கள் வந்து அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன். இல்லை அதாவது அவங்க தொடர்பு எடுக்கிறாங்க,
இப்போ இன்னும் வந்து ஒரு இன்னும் கூடுதலான சில தகவல்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய சில ஒரு வழக்கறிஞரும் கூட வந்து இந்த வருஷம் நாளைக்கு வந்து டெல்லி போகிறாரு. அதே போல் கொஞ்சம் 80 வயதை தாண்டியவர்கள் 1998 முன்பு இருந்த நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக அன்று பணியில் இருந்தவர்களுடைய சாட்சியங்களும் தேவைப்படுகிறது. அதற்காக அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள். நாங்கள் அந்த அவங்களெல்லாம் டெல்லி செல்ல இருக்கிறாங்க. இல்லை, அதாவது வந்து ஒரு 10 பேர் 15 பேருக்கு வந்து வந்து எத்தனை பேர்னு லிமிட் கிடையாது. ஆனால் 98 முன்பு அங்கு பணி செய்து அந்த பிபிடிசியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து எவ்வளோ குறைவான சம்பளத்துக்கு வேலை செஞ்சாங்க, இவர்களை எப்படி செமி அரை அடிமைத்தனத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை வந்து அனுபவித்து அவர்களை வந்து அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து பணி இருந்ததுனால நாங்கள் வந்து இப்போது இந்த இந்த வாரத்தில் கண்டிப்பாக அவர்களையும் அழைத்து கொண்டு நாங்கள் டெல்லி செலவிருக்கிறோம். எப்படிங்க? இல்லை, அது அவங்க டேட் போட்டபடி அவங்க கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கிறான். சரி, இல்லை இல்லை, அதெல்லாம் அவங்க டியூ டேட்டில் எங்களுக்கு வந்து இப்போ நேற்றைய 2 நாட்களுக்கு முன்பு அங்கேருந்து அழைப்பு வந்தது. இந்த தகவல் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து 98 முன்பு என்ன சேலரியுடைய இது, இப்போ 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 4 ரூபா இருந்திருக்கும். அதே போல் அவங்களுடைய இந்த 3 செண்டு வீட்டு மனை வீட்டு முன்னாடி வந்து வச்சது, காய்கறி காய்கறி தோட்டம் அழைக்கப்பட்டது, பசுமாடு வச்சுருந்தேன்னா அதைய போட்டுறது, அவர்களை எப்படியெல்லாம் வந்து ஆங்கிலேய காலத்தில் விட மோசமாக எப்படி நடத்தப்பட்டார்கள், அதாவது அங்கே எப்படியெல்லாம் அவர்கள் இன்னலுக்கு ஆளானார்கள் என்பதை கூடுதலான சில தகவல் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்கள் தயார் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த வாரத்தில் விசாரணைக்கு பிறகு மஞ்சோலின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது, மாவட்ட நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா, அதே நிலை? அதாவது இல்லை, கூடுதலாக சிரமப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க நான் வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து தங்களுடைய ஒட்டுமொத்தமான பார்வை வந்து அந்த கலோனியல், அதாவது காலனி ஆதிக்க மனோநிலையிலிருந்து மாவட்ட ஆட்சியை தன்னை முதல்ல விடுதலை பண்ணிக்கணும். அதே போல் அனைத்து துறைகளும் வந்து விடுதலை செஞ்சுக்கணும். இது அதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போது கடந்த ஒரு 5-6 தினங்களுக்கு முன்பு கூட தொழிலாளர்கள் வந்து இப்போ வந்து இந்த 2K-னுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து தொழிற்சாவா சட்டத்தை அதனுடைய விதிப்படி அவங்க வந்து சில தகவல் கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு கூட்டம் போடுறதுக்கு மாஞ்சோலை கேட்டிருக்கும் கூட வந்து பர்மிஷன் மறுத்தாங்க. அது பர்மிஷன் யார் மறுத்தாங்கன்னா சமூக நீதி டிஎஸ்பி தான் மறுத்துக்கிறார். மனித உரிமைக்கும் சமூக நீதிக்கான ஒரு டிஎஸ்பியை வச்சு அதை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து தொழிலாளர்களை அவங்க வாழக்கூடிய இடத்துல கூடக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் அவங்களுடைய பார்வை எப்படி இன்னும் இருக்குது? அதனால் அவங்க வந்து தே ஹவ் டு சேஞ்ச் லாட். அவங்க வந்து இன்னும் வந்து தங்களுடைய மனப்பான்மை மாற்றிக்கணும். அதாவது மனிதனை சக மனிதனாக என்றைக்கு மதிக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து இது ஒரு நாகரிகமான சமுதாயமாக கருத்தில் கொள்ளப்படும். ஒரு 600 குடும்பங்களை வந்து வாழ வைக்காமல் வந்து வெளியேற்றுறன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் ஆச்சுங்களா? அதுபோக தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து மலை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் மலை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வால்பாறையில் ஏறக்குறைய 100,000 பேர் இருக்கிறாங்க. குன்னூர் கோத்தகிரி கூடலூரில் 3-4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கொடைக்கானல் இருக்கிறாங்க, சிறுமலை இருக்கிறாங்க, மலை அப்புறம் வந்து எல்லா மலையை சார்ந்து வாழாத இடமே கிடையாது. அதனால் இது மாஞ்சோலை மக்களை மட்டும் வெளியேற்றுவது அப்படிங்கிறது அது குறுகிய எண்ணம் கொண்ட செயல். அதுபோக வந்து இந்த புலிகள் காப்பகம் காப்புக்காடு இவைகளெல்லாம் வந்து எதுவுமே வந்து சட்டபூர்வமாக செய்யப்பட்ட இவைகள் அல்ல. அதனால் அந்த மக்களை சேர்த்து அந்த மாஞ்சோலை அல்லது வந்து அம்பாசமுத்திரம் களக்காடு முண்டந்தரை வனத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து முடிவெடுக்கணும். தவிர அந்த மக்களை வெளியேற்றினா அந்த காடு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அந்த யானை இருந்தாலும் சரி, புலி இருந்தாலும் சரி, வேறு எந்த மிருகங்களும் எந்த சீவராசிகளும் வாழணும், அந்த மக்களும் இணைந்து வாழணும். இப்போ உதாரணத்துக்கு அந்தமான் நிக்கோபர் ஐலண்டில் உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து எவ்வளோ பெரிய பழங்குடி இருக்குது. 250 பழங்குடிகளுக்காக வந்து 1000 கணக்கான ஏக்கர் பகுதிகளை நீங்கள் எந்த விதமான வளர்ச்சி பணி செய்யக்கூடாதுன்னு இருக்கிறாங்க அந்த மக்களை வாழ வைக்கிறதுக்காக ஆச்சுங்களா? ஸோ அதனால் அந்த மக்களும் சேர்ந்தா தான் அந்த வனமும் பாதுகாக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலும்
அவர்கள் வந்து இயற்கையான வன பாதுகாவலர். அவர்களை வாழ விடுங்கள், வனமும் வாழும் வன விலங்குகளும் வாழுங்கிறது தான் என்னுடைய அப்ரோச். இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, நீலகிரி மாவட்டம் பவானிசாகர் அருகே வந்து தெங்கு மரடா, அது நீங்கள்லாம் பல பற்றி பார்த்து, தெங்கு மரடான்னு ஒரு வில்லேஜ். 1942 மிக 42 மிகப்பெரிய அளவிற்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வறுமை, அதாவது வந்து பஞ்சம் வந்தது. பெங்கால் ஃபமைன்னு சொல்லிட்டு பல கோடி பேர் இருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபோல் வந்து அந்த ஊட்டி பகுதிகளில் வந்து மக்கள் வந்து உணவுக்கே கஷ்டப்பட்ட போது அந்த 42 கொடுக்கல, அதுக்கு பிறகு 48-52 அவங்களுக்கு முதல்ல வந்து தெங்கு மரடா என்ற பகுதியில் ஒரு 100 ஏக்கர் முதல்ல கொடுத்தாங்க. அந்த அன்று இருந்து அங்கே கலெக்டர் அவர்களுக்கு வந்து உணவுப் பொருள்கள் மட்டும் உற்பத்தி செய்யறதுக்காக 142 குடும்பங்களுக்கு 100 ஏக்கர். அதுக்கு பிறகு அது கண்டிஷன் போட்டு நீங்கள் வந்து வேளாண்மை தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது, இந்த நிலத்தையெல்லாம் வேறு யாருக்கும் மாற்றக்கூடாதுங்கிற கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் அதுக்கு பிறகு அது வந்து சொசைட்டியாக கூட மாற்றி 142 குடும்பங்கள் சொசைட்டியாக மாற்றுறாங்க. இதுக்கும் அந்த இடம் வந்து யானை ட்ரெஸ் பாஸ் பண்ணுறது, அதே போல் டைகர்ஸ் ட்ரெஸ் பாஸ் பண்ணக்கூடிய இடம். இப்போது அது பல இடங்கள் வளர்ந்து அதுக்கு பிறகு வந்து இப்போது அந்த மக்களை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, 142 குடும்பம், பல பேர் வந்து அந்த ஒரிஜினலாக யார் நிலம் வாங்கினாங்களோ அவங்களில் 90% வந்து மைக்ரேட் போயிட்டாங்க. மீதி கூடியவங்க வந்து அவங்க சப்லீஸ்க்கு விட்டாங்க. இந்த சப்லீஸ்க்கு விட்டதை பண்ணி நீங்கள் வந்து சப்லீஸ்க்கு ஒரு 500-550 குடும்பம் உள்ளே வந்துட்டாங்க. அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு 15 லட்சம் ரூபா கொடுக்கறதாக வந்து நேஷனல் என்டிசிஏ ஒப்புத்து கொண்டது. அதில் கேம்பா அப்படிங்கிற ஒரு துணை அமைப்பு எல்லாம் சேர்ந்து 15 லட்சம் ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி ஒத்து கோர்ட்டில் வந்து சுரேஷ்குமார் அண்டு பரத் சக்கரவர்த்தி ரெண்டு பெஞ்சில் வந்து பாரஸ்ட் பெஞ்சில் வந்து ஒத்துட்டு போயிட்டு இன்றைக்கி அவங்களே போய் எங்களால் 15 லட்சம் கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் போய்க்கிறாங்க. அவங்க அப்பாவி அதிகாரங்களை பணம் கொண்டு 15 லட்சம்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் சும்மா சாதாரணமாக வந்து டெம்பரரியாக ஒரிஜினல் லேண்டர் ஓனர் வேறு, அதில் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறதுக்காக வந்தவங்க 20 கிலோமீட்டர் உள்ளுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த அரசு கொடுக்குற சலுகைங்கிறதெல்லாம் நம்பியெல்லாம் எந்த மக்களும் போக முடியாது. இதெல்லாமே இவங்கெல்லாம் பேப்பர்லாம் பண்ணுவாங்களே தவிர இவங்க எந்த காரணத்துக்கூட இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய போகிறது கிடையாது. அதை நம்பி போனால் அந்த மக்கள் வந்து நிற்கதியில் தான் நிற்க வேண்டியிருக்கும். அதனால் ஏன் மாஞ்சோலிருந்து வெளியேற்றணுங்கிறதுக்கு இன்றைக்கி வரலாம் காரணம் சொல்ல, அதுக்கு தீர்வு காணாமல் நாங்கள் வந்து விடமாட்டோம். அதனால் வந்து 2006 வன உரிமை சட்டம் நிச்சயமாக இந்த மக்களுக்கு வந்து அதன்படி தீர்வு வரும். இந்த அரசு வந்து மீண்டும் வந்து இந்த அதிகாரிகள் வந்து ஆர்டிஓ சொல்கிறாங்க, கலெக்டர் சொல்கிறாங்க, வேறு இடம் கொடுக்கலாம், இதெல்லாம் இந்த கதையெல்லாம் உதவாது. இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இதுவரையிலும் யாருக்கும் அப்படி செய்யலை. இதே போல தான் முதுமலை அருகே 7 கிராமத்தில் ட்ரைபல் பீப்புளை வந்து வெளியேற்றுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் 15 லட்சம் வந்து ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய பேரில் போட்டாங்க. கடைசியில் எவ்வளோடா பணம் கொடுத்தாங்க அந்த ட்ரைபுக்குன்னு பார்த்தா இவங்க 9 லட்சம் சாப்பிட் போட்டு அவனுக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க. அவங்க இன்றைக்கி இதெல்லாம் கண்ணீரோடு போராடிட்டுருக்கிறாங்க. அதனால் இந்த மாவட்ட ஆட்சியர், இந்த ஆர்டிஓக்கள், இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இவர்களால் இந்த மக்களுக்கு ஒரு காலத்திலும் அவருடைய வாழ்வுரிமையோ பாதுகாக்கப்படாது. அதனால் வன உரிமை சட்டம் 2006 நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம், அந்த சட்டம் கோ எக்ஸிஸ்டன்ஸ், வனமும் வனவிலங்குகளும் மக்களும் சேர்ந்து வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த பார்வையை மட்டும் ஐஏஎஸ் படித்தவங்களும் அதுக்கு இருக்கிறவங்க பார்க்கணும் தர, அதை தாண்டி போகிறதுக்கு புதிய தமிழகம் விடாது. அதுக்கு வந்து தமிழகம் ஒத்துக்கொள்ள கூடாது சொல்லிட்டு. இல்லை அது அது வந்து இந்த கஷ்டத்துக்கு இந்த கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் மனித உரிமை ஆணையத்தை அணுகணும். மனித ஆணையம் டைம் எடுத்துக்கிறாங்க, அதனால் இருந்தாலும் கூட அவங்க முறையாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு கரெக்டாக போயிட்டுருக்குறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு நல்ல விடிவுகாலம் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். இல்லை அரசு அப்படி சொல்கிற மாதிரி தெரியல, அரசு வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல, அரசு அந்த மாதிரி நிவாரணம் கொடுக்குற மாதிரி சொல்லுங்க. நாங்கள் வந்து
நீதிமன்றத்தில் இடைக்காலமாக வந்து அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி நான் நீதிமன்றத்தில் கேட்டோம். அது அதுக்கு பிறகுதான் வந்து அது ஃபாரஸ்ட் பெஞ்சுக்கு போயிருக்குது. ஸோ அப்படியெல்லாம் கொடுத்தா இந்த அரசு வந்து மிகப்பெரிய மனிதநேய அரசாக மாறிடும். அல்ல, இது வந்து 5 பேருடைய உயிரிழப்பு என்பது வந்து மிகவும் கவலைக்குரியதும் மிகவும் அது வந்து அந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, நடந்திருக்க விட்டிருக்கக்கூடாது. அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் 2 விஷயத்தை வந்து நாம் பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று, பொதுமக்களும் வந்து பொறுப்போடு நடந்துக்கணும். 2, அரசும் வந்து இவ்வளவு காலை 11 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி, ஏறக்குறைய 1 மாத காலத்துக்கு மேலாக வந்து இது மாதிரி விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறப்போகுதுன்னு வந்து எல்லா டிவிலையும் பேப்பர்லையும் கொடுத்து விளம்பரம்போது சென்னையில் ஞாயிற்றுக்கிழமைக்கு கண்டிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் திரடுவார்கள் என்பது இந்த அரசுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் அரசு இருக்குது. அப்போது இந்த மாதிரி 11 மணி அளவுங்கிற போது கடும் வெயிலில் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர், அல்லது 15 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூடினால் அவர்களுக்கான சுவாசத்துக்கான காற்று எங்கிருந்து கிடைக்கும், எப்படி அப்படின்னு நினச்சிக்கணும். இருக்கிற பாதியை வந்து ஒரு குடும்பமே ஆக்கிரமிச்சிருச்சு வச்சுங்களா, அவங்களே மேடை போட்டு உட்காந்துட்டாங்க, மீதியை கொண்டு போய் 15 லட்சம் பேர் உட்கார வச்சிருந்தேன். 15 பேருக்கு வந்து இப்போ மெரினா பீச்சில் பாதி இடம் போயிடுச்சு 3-4 கிலோமீட்டரில், மீதி இருக்கிற 15 லட்சம் பேர் கொண்டு போயிருக்கணும் எப்படி? அதனால் இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தை சொல்லுவாங்கள்ல, ரோம் வந்து பற்றி எறிந்த போது வந்து நீரோமன் பிடில் வாசித்தான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கதையாகத்தான் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து வந்து அவங்க அமர்ந்திருந்த தோரணை, அந்த விதம், அது தமிழ்நாட்டு மக்களை வந்து அவர்கள் எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. இல்லை, அதாவது இந்த இவங்களை பொறுத்தளவு வந்து இப்போது திமுக பொறுத்தளவு வந்து அவங்க ஒரு தெளிவாக ஒரு நல்ல பாலிசியோடு இருக்கிறாங்க. நம்ம என்ன எத்தனை பேர் செத்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு என்ன நேர்ந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஊடகங்கள் என்ன நான் என்ன கரடியாக கத்துனாலும் நீங்கள் என்ன தீப்பு போட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு தேர்தல் நேரத்தில் 500-1000 பேசும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் 2026 500 பேசாது, 1000 பேசாது, நீதி நேர்மை தான் பேசும். இந்த இந்த ஆட்சியாளர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்றே நம்புகிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ.